ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம சேனல் நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, மார்பு தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் விரிவடைகிறதுக்கும் நம்ம என்ன மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸோட நேம் வந்து பிளாங்க் வித் ஒன் ஹேண்ட் ரோவிங் அப்படின்ற நேமு. இதை வந்து நம்ம தம்பிள்ஸ் மூலமாக நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியும். வீட்டில் தம்பிள்ஸ் இல்லாதவங்க இதை வாட்டர் பாட்டிலில் வாட்ரு ஃபில் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி கூட உங்களால் பண்ணிக்கிற முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ளோருக்கு பேரலெல்லாம் வந்து நீங்கள் உடம்பு வச்சு நின்றுக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டில் பிளாங்க் பொசிஷனில் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹேண்டில் வந்து நீங்கள் தம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம உடம்பில் என்னென்னலாம் வந்து இருக்கணும் அப்படின்னா, கோர் பவர் கண்டிப்பாக வந்து இருக்கணும், ஹேண்ட் பவர் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த எக்ஸசைஸ் வந்து க்ளீனாக பண்ணி முடிக்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட விரிஸ்ட் இருந்து ஃபுல்லாக லாக் ஆகி லேண்டில் நிற்கும். உங்களோட உடம்போட எல்லா ஒட்டுமொத்த வெயிட்டையும் வந்து இந்த விரிஸ்ட் தான் வந்து தாங்கி நிற்கும். ஒரு ஹேண்டில் வந்து நீங்கள் தாங்கி நின்றுட்டு தான் இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதனால மொதல் ஹேண்ட் பவர் வந்து இல்லாதவங்க அதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஹேண்ட் பவர் கொண்டு வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதை வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது பேசிக்கும் இல்லாமல் அட்வான்ஸ்டு லெவலும் இல்லாமல் ஒரு இன்டர்மீடியட் லெவல் தான் வந்து இது. சரி, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என் உடம்புக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் பேக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஷோல்டருக்கு பேக் சைடு உள்ளக்கூடிய எல்லா தசைகளும் வந்து உங்களுக்கு வலிமையடையும். அப்புறம் லேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லேட்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகள் விரிவடையும் அண்டு வலுவடையும். உங்களுடைய நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து சீராகும். உடம்பில் தேவையற்ற கொழுப்புகள் வந்து கரையும். தசைகளும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வயிற்று பகுதியில் இருக்க தேவையற்ற சதைகளும் உங்களுக்கு குறையும். புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால உடம்பில் இந்த தசைகள்லாம் வந்து கரெக்டாக ஸ்ட்ரென்த்தபுளாக இருக்கும். அதுக்காக இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா, வாங்க எக்ஸசைஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம்.